ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ஒரு ஜூஸியான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சரி உப்பாக இல்லாமல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே இட்லி சோடா உப்பு தான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். கம்பல்சரி இட்லி சோடா உப்பு சேர்த்துக்கணும். அடுத்து இது கூடவே ரெண்டு ஸ்பூன் சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் எண்ணெய் தான், அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த எண்ணெய் அப்படியே அங்கங்கே மாவோட ஒட்டிடாமல் எல்லா இடத்துல படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க. அதாவது கை பொறுக்கிற சூட்டுக்கு சூடாக இருந்தால் போதும், ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தண்ணியை சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நார்மலாக எப்படி பிசையுவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவில் நம்ம எண்ணெய் சோடா உப்பு சேர்த்துருக்கனால இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நல்லா ஒரு ஜூசினஸ் கொடுக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாவது ஊறணும். நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளே வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு சாஸ் பேனில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம், நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் வெள்ளத்தை அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி. முதல்ல இந்த வெள்ளம் கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்ததும் அதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. மண் தூசி இருந்தால் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் அதே சாஸ் பேனை நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நான் அதை அடுப்பு மேலே வச்சுட்டு ஃபில்டர் பண்ண இந்த வெள்ளை தண்ணியை இந்த சாஸ் பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வாசத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து பாகு பதம்னு பார்த்தீங்கன்னா கம்பி பதம் எதுவும் தேவையில்லை, லைட்டாக பிசுக்குத்தன்மை இருந்தால் போதும். அதாவது அரை கம்பி பதத்துக்கும் முன்னாடி பதம் லைட்டாக பிசுக்குத்தன்மை வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடணும். இப்போ இதை வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம பார்க்கலாம். அதாவது ஆற விட்டுட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பிசுக்குத்தன்மை தெரியும். ஆறு வந்து இந்த மாதிரி எடுத்தோன்னா லைட்டாக ஒட்டி வருது. இந்த அளவுக்கு வந்தாலே போதும், கம்பி பதம்லாம் தேவையில்லை. இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அடுத்து மாவு ஊறியிருக்காங்கிறத பார்த்துட்டு என்ன செய்யலாங்கிறத சொல்கிறேன். மாவு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை வந்து நம்ம திரட்டிக்கலாம். பெரிய உருண்டையாகவும் எடுத்துகிட்டு திரட்டிக்கலாம். நான் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதை மாவை திரட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாவுக்கு மேலே போடுறதுக்கு மாவோ எண்ணெயோ யூஸ் பண்ணக்கூடாது. அது இல்லாத மாதிரி இந்த மாவை கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நைஸாலாம் திரட்டக்கூடாது, கொஞ்சம் கனமாகவே திரட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் திரட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க இந்த சைஸில். இப்போ இதை கட் பண்ண போகிறோம். ஓரத்தில் ஷேப்பாக வராதுங்கிறதுனால ஓரத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு திரும்ப அந்த மாவை திரட்டி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்க போகிறோம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். டைமண்ட் ஷேப் அந்த மாதிரி எது மாதிரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் எல்லா மாவுகளையும் திரட்டி நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா மாவுகளையுமே திரட்டி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. எண்ணெயை காய விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே காய விட்டு ஒன்றுன்னா நல்லா உளுத்த மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் முழுவதுமாக சேர்த்து போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அதே நல்லா எழுமி வந்துடும். இந்த மாவில் நம்ம சோடா உப்பும் எண்ணெய் சேர்த்துருக்கனால கிறிஸ்ப் ஆகாது. கிறிஸ்பாகவும் நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். இந்த மாவு இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லா மாவுகளுமே நம்ம ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துட்டோம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா மெத்து மெத்துன்னு தான் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து வெள்ளைப்பாக நம்ம மிதமான சூட்டில் வச்சுருந்தோம். திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கொதியை நான் கொதிக்க விட்டுக்கிறேன். கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து இந்த சூட்டோடவே ஃப்ரை பண்ண அந்த பிஸ்கட்ஸ்குள்ளே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இந்த வெள்ளம் தண்ணி இந்த பிஸ்கெட்டோடு நல்லா கலந்து வரணும். நல்லா கலந்து ஒரு 1 ஹவருக்கு இதை அப்படியே விட்டுருங்க. நல்லா அந்த வெள்ளைப்பாக்கு உள்ளே நல்லா இறங்கி வந்துடும். 1 ஹவர் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். சுத்தமாக அந்த வெள்ளை தண்ணியில் அந்த பிஸ்கட்ஸ் எல்லாமே நல்லா உறிஞ்சிருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. அந்த அளவுக்கு ஜூஸியாக இந்த ஸ்வீட் ரெடியாக இருக்குது. நீங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.